ஒரு மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். ஈவினிங் நேரம் கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருந்துச்சு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர்றப்ப கொஞ்சம் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்தேன். இந்த மாங்காய் ரேட்டெல்லாம் கம்மியாக இருந்துச்சு. நெல்லிக்காய் ரேட்டும் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதனால இது வந்து நெல்லிக்காய் மிட்டாய் செய்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தேன். நம்ம மரத்தில் காய்ச்சது பழுக்கிற மாதிரி இருக்குது. அடுத்து கொஞ்சம் அரிசி டின்ல போட்டு வச்சா சீக்கிரம் பழுக்கிறோம். அதுக்காக இதுவும் எஸ்ஆர்னோ கேம் விளாண்டாங்க. அந்த கேம் விளாண்டுட்டு இப்போ நைட்டு டைம் ஆயிடுச்சு. டிஃபன் ரெடி பண்ண போகிறோம். என்ன டிஃபன் பண்ணுறதுன்னா ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. இப்போ யார் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு ஏதாவது பண்ணலாம். வாங்க. சின்ன பிள்ளை ஒன்று இருக்குது. அது யாரும் பார்த்தீங்கன்னா எங்கள் சின்ன பிள்ளை தான். இது வேணும் அது வேணும்னு ஏதாவது கேட்டுகிட்டே இருக்கோம். சரி, அதுக்கு மட்டும் எக் ஃப்ரைட் ரைஸ் அதுக்கு மட்டும் பண்ண போகிறேன். நம்மளுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் வந்து தோசை மாவு இருக்குது. புதினா கொத்தமல்லி சட்னி அரைச்சி செஞ்சுக்கலாம். இப்போ அவங்க மட்டும் கொஞ்சமாக கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமா டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் இல்லை, அதனால இதே போதும். நல்லா எல்லாம் கலந்து விட்டு எடுத்துறேன். நைட்டுக்கு இப்போ புதினா சட்னி அரைச்சிக்கலாம். அதுக்கு புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். வச்சுக்கிட்டு சாப்பிட்டா வச்சுக்கலாம். அவர் கூட கொஞ்சம் நேரம் விளாண்டிட்டு நல்லா தூங்க போகிறோம். ஸ்லீப்பிங் டைம் தெகி 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 ஆ.